ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் 4 போர்பன் பிஸ்கட் பேக்கெட் எடுத்துக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 200 ml பால் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்து இதோட கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. எந்த பவுலில் நீங்கள் கேக் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் கொஞ்சமாக வெண்ணெயை போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை அதில் ஊற்றிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை அப்படியே ஓவனில் வச்சு ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்பாஞ்சான கேக் 4 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாக்லேட் கேக். இது மாதிரி நீங்கள் எந்த பிஸ்கட் வேணால் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கேக் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஆற வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.